வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல வந்து விதவிதமான ரெசிபிஸ்லாம் கேட்டு வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இந்த ஒரு ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா சூப்பரான சாத வகைகள்லாம் ஷெஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கும் என்ன ஸ்பெஷலான சாத வகைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஷெஃப்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி பேசலாம். அதுக்கு நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444-5969595. நம்ம ஷோல ஷெஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் ஷெஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷெஃப். நீங்க எப்படி இருக்கீங்க ஷெஃப்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சேம் பிஞ்ச் ஷெஃப். இன்னைக்கு நம்ம ரெண்டு கண்களுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய கீரை வகைகள். கீரை? கீரை வந்து நிறைய பசங்களுக்கு பிடிக்காது. நீங்க சொல்ல போற சாப்பாடுலதான் இருக்கு, பிடிக்குதா பிடிக்கலையா? கண்டிப்பா பிடிக்கும் பாருங்க, யாராவது ஒருத்தர் கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த கீரை சாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி சேர்க்கணும்னா, நம்ம எப்பயுமே எப்படி பண்ணுவோம், பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி சேர்ப்போம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா தானே கீரை போடுவோம். அதே மாதிரியே செஞ்சுருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, கீரை ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். கேரட் இருக்குல்ல, அதை நீள நீளமாகவோ இல்லை நைஸாக குட்டி குட்டியாக கட்டம் கட்டமாக இருக்கும்ல, அந்த அளவில் கட் பண்ணிவிட்டு கீரையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஓரளவு வெந்தால் போதும். அதுக்கப்புறமா சாதத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்க குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாங்க. ஏன்னா அந்த கேரட்டோட இனிப்பும் அந்த கீரையோட அந்த கசப்பும் கொஞ்சமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல ஒரு சாதம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நானே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஷெஃப். வீட்டில் ட்ரை பண்ணி. இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. காந்தி மதி கணபதிங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிம்மா. தங்கச்சி பேர் சொல்லுங்க. உங்களுக்கு ஹாய் சொல்லிருவோம். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஹாய் எங்க புதியுகம் சார்பா. ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? என்ன சமையல் வீட்ல? சொல்லுங்க. புதிய ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. சரிமா, ரொம்ப நன்றிமா. பாலக்கீரை தானம்மா கேட்டிருக்கீங்க? பாலக்கீரையில பக்கோடா சொல்லட்டுமா? கவனிங்கம்மா, பாலக்கீரையில பக்கோடா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கல்லமாவு, பாலக்கீரையை அந்த இலையை மட்டும் எடுத்துக்கணும். இலையை மட்டும் எடுத்துட்டு ஒன்று ரெண்டாக அடுப்பிச்சு போட்டுங்க. அதிலே இஞ்சி பூண்டு விழுது அரைச்சதோ இல்லை நைஸாக கட் பண்ணதோ, வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு இல்லைன்னா மிளகுத்தூளோ இல்லை மிளகாத்தூள் இருக்குல்ல அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பாலக்கீரை பிச்சு அதிலே போட்டுருங்க. கடலமாவில் தண்ணியை தெளித்து தெளிச்சுட்டு அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பக்காடா எப்படி இருக்கும், வெங்காய பக்காடெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதில் வந்து இஞ்சி பூண்டு போடலான்னு பரவாயில்ல, பூண்டோட தோல் இருக்குல்ல, அதாவது பூண்டை தோலோடு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ கிறிஸ்பாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நன்றிம்மா. நீங்கள் எப்படிம்மா இருக்கீங்க? எப்பவே உங்க பேர் சொல்றதுக்கு பதில குஜராத் சொல்லிடுறீங்க, எங்களுக்கு தெரிஞ்சிருது. ஓகே, எப்படிமா இருக்கீங்க? குஜராத் எல்லாம் எப்படி இருக்கு? குஜராத்தையும் ரொம்ப கேட்டுதா சொல்லுங்க. அடிக்கடி குஜராத்ல இருந்து கால் பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றிமா. Thank you, madam. Okay. நல்ல பனி, நல்ல பனி விழுது. செம பனிங்களா? பாத்துக்கோங்க பனியில.
என்ன ரெசிபி கேக்க போறீங்க? எனக்கு இந்த இது தேங்காய் சோறுக்கு கத்திரிக்காய் மாதிரி பண்ணுவாங்க மேடம், தொட்டுக்கு சாப்பிட. ஓகேமா, அது எப்படி செய்ய? ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, ரொம்ப நன்றிமா, திரும்ப திரும்ப ஃபோன் பண்றீங்க, ரொம்ப நன்றிமா. சரி சார், தேங்க்யூ சார். சொல்லுங்கம்மா. ஹேப்பி நியூ இயர் சார். ரொம்ப நன்றிமா, அட்வான்ஸ் உங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்கம்மா. சார், எனக்கு தேங்காய் சோறு பண்ணிட்டு நம்ம தொட்டுக்கு சாப்பிடுறதுக்கு கத்திரிக்காய் மாதிரி பண்ணுவாங்க மேடம் சார். அந்த கத்திரிக்காய் தாளிச்சான் சொல்லுவாங்களே, அதானே? கத்திரிக்காவை கட் பண்ணிட்டு பாத்திரத்துல தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டீங்கன்னா கருத்து போகாம இருக்கும். அந்த மாதிரி இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். கத்திரிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிங்க, கொஞ்சம் கட்டம் கட்டமாவே நைஸாவே கட்ட கட்டமாகவே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பை வேக வச்சு வச்சுங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி போட்டு ரொம்ப மசியாமல் ஓரளவு நல்லா வெந்தாவே போதும். அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணியோட சேர்த்துக்க சொல்கிறேன், கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சது. பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுறீங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் ஒரு போல்னா அரை போல் தக்காளி, அந்த அளவில் வெங்காயத்தையும் அது கூட போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா தக்காளியும் அதிலே போட்டு வதக்கிடுங்க. நல்லா கரைஞ்சி போகணும். அதிலே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கத்திரிக்காய். கத்திரிக்காயும் அந்த கடலைப்பருப்பு வேக வச்சுரு தண்ணியும் போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அந்த கத்திரிக்காய். ஒரு மசாலா மாதிரி வந்துடும். இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட், நூரி வேகம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம் கதவை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. கிறிஸ்மஸ்லாம் எப்படி போச்சு? கிறிஸ்மஸ்லாம் சூப்பராக போச்சுமா, நன்றிம்மா. ஓகே, என்ன சமையல்மா இன்னைக்கு உங்க வீட்ல? இன்னைக்கு கத்திரிக்கா சாம்பார். கத்திரிக்கா சாம்பார். சைட் டிஷ்? முள்ளங்கி சட்னி. முள்ளங்கில சட்னியா? ஆ, செஃப் இப்ப கேப்பறாதே, எப்படி செஞ்சீங்க? கரெக்ட்டா செஃப்? கரெக்ட்டா கேட்றலாம். ஓகே, மைனர் ரெசிபிமா கேட்க போறீங்க? அருகம்புல் ஜூஸ் சார். அருகம்புல் ஜூஸ். அவ்வளவு ஹெல்த் கான்சியஸா நீங்க? வீட்டுக்காரர் பேர் என்னமா? அந்த சந்தேகத்துல தான் நான் கேட்டேன். சரிமா, சரிமா, சரி. அருகம்புல் ஜூஸ் தானம்மா? ஆமாங்க சார். கவனிங்கம்மா, நான் சொல்கிறேன். அருகம்புல் ஜூஸு நான் வாரத்துக்கு ஒரு தடவை குடிப்பேன் நான். அருகம்புல், அது கூட இஞ்சி பூண்டு. பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். காரத்துக்கு வந்து மிளகு தான் எடுத்துக்கணும், பச்சை மிளகா வேண்டாம், அவ்வளோதான். அருகம்புல் எடுக்கிறீங்க, மிக்சியில் கழுவிட்டு கையாலே பிச்சு போட்டுருங்க. பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். பூண்டை தோலோடு சேர்த்துங்க. இஞ்சி வந்து தோல் இல்லாமல், மிளகு தூள், கல் உப்பு இல்லைன்னா இந்து உப்பு, இதை போட்டுங்க. தண்ணி ஊற்றுங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா குடிச்சு பாருங்கள். இல்லை அம்மியில் அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் சத்து அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. இதில் தான் பேசணுமா? ஆமாம்மா, பேசுங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சமைக்கிறீங்க? என்னமா ரெசிபி கேக்க போறீங்க?
எனக்கு இந்த அதிரசம் செய்யறத கொஞ்சம் சொல்லணுங்க. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க பேசுங்க. பதம் தெரிய மாட்டேங்குது, எப்படி செஞ்சாலும் கெட்டியா இருக்குதுங்க. வெள்ளத்துல செய்யற அதிரசமா இல்ல சர்க்கரையில செய்யற அதிரசமா? வெள்ளத்துல, வெள்ளத்துல செய்யணுங்க. வெள்ளம். ஓகேம்மா, செஃப் இருக்காங்க பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரிம்மா, என்ன சொல்லுங்கம்மா. இந்த அதிரசம் செய்யறத கொஞ்சம் பதம் சொல்லணுங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? சாதம் தாங்க. சாதம் என்ன குழம்பு வச்சீங்க? மாங்காய் சாம்பாருங்க. அடட, மாங்காய் சாம்பார் தொட்டுக்க தொட்டுக்க கோஸ் பொரியலுங்க. கோஸ் பொரியலா? சரி, கவனிங்கம்மா நான் சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. அதிரசம் கேட்டிருக்காங்க. பதம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். எப்படின்னா வெள்ளத்தை எடுத்துங்க, வெள்ளத்தை சரிக்கு சமமா எடுத்துங்க. இல்லைன்னா இப்போ ஒரு டம்ளர் எடுக்கிறீங்களா அரிசி, 1.5 டம்ளர் வெள்ளம் அந்த அளவில் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி போட்டு அதுக்கப்புறமா வெள்ளத்தை போட்டு கரைச்சிருங்க, வடிகட்டிடுங்க, அதில் தூசி இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பவும் அதை போட்டு நல்ல ஒரு 15 நிமிஷம், குறைஞ்சது 20 நிமிஷம் அதிகம், நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். அது எப்படி பதம் பார்க்குறது அப்படின்னா, இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுங்க, சும்மா ஒரு குட்டி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த வெள்ளத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் போட்டுட்டு அதை எடுத்து இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா உருண்ட மாதிரி வரணும். அதுதான் பதம். அது வர வரைக்கும் நல்லாவே கொதிக்க விடுங்க. அது வந்ததுக்கப்புறமா அரிசி இருக்குல்ல, அரிசி மாவு இருக்குல்ல, அது இது கூட போடுங்க. நல்லா அந்த பதம் வந்தது, உருண்ட பதம் இருக்குல்ல, அது வந்ததுக்கப்புறமா இந்த வெள்ளத்தை இந்த அரிசி மாவில் போட்டுட்டு நம்ம வீட்டில் மரத்தில் ஆன ஸ்பூன் இருக்கும்ல, அந்த ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நெய், ஒரு குழிக்கரண்டி அளவு கூட நெய் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டே ஃபுல்லாக வச்சுருங்க. இன்றைக்கி காலையில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாயங்காலம் நீங்கள் போட்டிங்கன்னா அது நல்லா புளிச்சு போயிருக்கணும். புளிச்சா தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். புளிப்புக்கு வேறு எதுவுமே சேர்க்கலாம் வேணாம். சமையல் சோடா அதெல்லாம் இருக்காங்களா, அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இதை மட்டுமே செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோடா எடுத்து காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. தீபிகா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிம்மா. எங்க வீட்டுல குட்டீஸ் உங்க ப்ரோக்ராம் பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்றீங்களா? ஓகே, உங்க வீட்டுல இருக்கிற குட்டீஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓ, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. செப் நல்லா இருக்காங்களா? எஸ், ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. பேசுங்க, பக்கத்துல தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் செஃப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓ, நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம். எங்க வீட்டுல ரொம்ப கால் ட்ரை பண்ணி குட்டீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, அப்படிங்களா? என்ன பாத்துட்டு பேசு. ஆமா, சரி சரி. திஷான், தீக்ஷா அவங்க பேரு. ஹாய் சொல்லிடுறீங்களா அவங்களுக்கு மட்டும்? புரியலம்மா, திஷான் தீக்ஷாவா? கிஷான். கிஷான் தீக்ஷாவா? பெரிய ஹாய் உங்களுக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே, தேங்க் யூ சார், ரொம்ப நன்றிமா. குழந்தைகளுக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு ஏதாவது ஒரு புதுசா ஒரு ரெசிபி சொல்லுங்க சார். மரவள்ளி கிழங்குல கட்லட் சொல்லட்டுமா? ஓகே சார், ஓகே. கவனிங்கமா நான் சொல்றேன். மரவள்ளி கிழங்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. மிளகு தூள் மட்டும் காரத்துக்கு சேர்த்துங்க, வேற எதுவுமே வேணாம். மரவள்ளி கிழங்க நல்லா வேக வச்சுருங்க. இட்லி தட்டு பானை இருக்குல்ல, அந்த துணி போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்க தேவையில்லை. நீங்கள் மசிக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக அந்த பதம் கிடைக்கும், ரொம்ப கெட்டியாக அழுத்தமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க, மிளகுத்தூள், வெங்காயத்தை, சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை எண்ணெயில் இல்லை நெய்யில் போட்டு வதக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்களா, நெய்யில் போட்டு அந்த வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு அதிலே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட்லெட்லாம் எப்படி பிடிப்போம் அதே மாதிரி பிடிக்க வரும். பிடிக்க வரலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பிடிக்க அந்த இது மாதிரி வரும். தவா இருக்குல்ல, நம்ம வீட்டில் தோசைக்கல் இருக்குல்ல, அந்த தோசைக்கல்லில் ரெண்டு சைடுமே போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அதோட பவுடர் ரெடிமேடாக கிடைக்குதுல்ல, அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு உருண்டையாக உருட்டிட்டு வடை மாதிரி தட்டிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் அன்பு கரசிங்க, நாமக்கல் மாவட்டம் கும்பராபாளையம். நீங்க ஆல்ரெடி பேசிருக்கீங்களாமா? இல்லைங்க மேடம், நம்ம நாள் கால் பண்ண இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குதுங்க மேடம். ஓகேமா ஓகேமா. ஓ, அவங்க தமிழ் அரிசி இல்ல, தமிழுக்கே அரிசியா அப்படின்னு கேப்போம். நீங்க வந்து அன்பு கரசி? அன்பு கரசிங்க. அன்புக்கே அரிசி, நீங்க அவ்வளவு அன்பானவங்களா நீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப நன்றிமா, உங்களுக்கும் புதுயுகம் சார்பா புத்தாண்டு அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்மா.
என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? பன்னீர் பண்ண செய்ய வர மாட்டேங்குது மேடம், அது சார்கிட்ட கேக்கணுங்க. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்க சார், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கம்மா. இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல? எங்க வீட்டுல பருப்பு சாம்பார் சார். சரிம்மா, நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணுங்க சார், இன்னைக்கு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்படிங்களா, நிறைய பேர் ட்ரை பண்றாங்களா, அதனால அப்படி இருக்கும். ஆமாங்க சார். சரிம்மா, என்னம்மா சந்தேகம் கேட்டீங்க? பன்னீர் பன்னீர் சரி வர மாட்டேங்குது சார். பண்ணனா பன்னீர் செய்ய சரியா வர மாட்டேங்குதுங்களா? ஆமாங்க சார். என்ன என்ன போட்டு பன்னீர் செய்யணும் உங்களுக்கு? பால்ல பன்னீர் பண்ணனும் சார். அது ஓகே 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 ஓகே, புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. சரி, கவனிங்க, நான் சொல்றேன். பால்ல, அதாவது பால்ல திரிய வச்சுட்டு அதுல பன்னீர் செய்யணும். அதாவது அங்க பன்னீரே எப்படி செய்யணும்? கரெக்ட்டா சொல்லிட்டீங்க, கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அந்த பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க, கொஞ்சம் நல்ல திக்காகவே காய்ச்சிங்க. இப்போ ரெண்டு லிட்டர் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் வர வரைக்கும் நல்லா திக்காக காய்ச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சுட்டு திக்காகவும் காய்ச்சிட்டு எலுமிச்சை மிளகாய் இருக்குல்ல, ஒரு 2 சொட்டு அதில் விட்டுட்டு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பால் திரிஞ்சு போயிடும். திரிஞ்சு போனோடனே ஒரு வடிகட்டியில் வடிகட்டிடுங்க, துணி வச்சு வடிகட்டிங்கன்னா அந்த தண்ணி மட்டும் வெளியில் போயிடும். அதுக்கப்புறமா திரும்பவும் ஐஸ் போட்டு ஐஸ் தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா அப்படின்னா ஓரளவு அந்த இது நல்லா பதம் வந்துடும். அதை நல்லா துணியில் பிடிச்சி நல்லா இறுக்கமாக நல்லா டைட்டாக கட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டு ஒரு ஹாஃப் டே விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள தண்ணி எல்லாமே போயிடணுமா, தண்ணி எல்லாமே போயிடுச்சுன்னா பன்னீர் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி சமைக்கலாம். லாஸ்ட்டாக சேருங்க பன்னீரை பொறுத்த வரைக்கும், ரொம்ப சீக்கிரமாக அது வந்து குக் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராஜம்மாங்கம்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் திருவட்டூர்லேருந்து கால் பண்ணுறோம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. நன்றிங்க மேடம். என்னமா சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? எங்க வீட்ல இன்னைக்கு தக்காளி குருமா. தக்காளி குருமாங்களா? ஆமா, தக்காளி குருமா. ஓ, தக்காளி சாதம் கேள்விப்பட்டிருக்கேன், தக்காளி குருமா இப்பதான் கேக்குறேன். தக்காளி குழம்பு, குழம்பு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, தக்காளி குழம்பு. இது தக்காளி குருமா. சூப்பர்மா. என்னமா ரெசிபி நீ கேட்க போறீங்க? என்ன ஆச்சு உருண்டை குழம்புல? உருண்டை குழம்பு எப்படி வச்சாலும் எனக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குது சார். சரிம்மா, கவனிங்க, நான் இப்ப சொல்றேன் நான். சரிங்களா, உருண்டை குழம்பு புளிப்பு அதிகமாக இருக்கணும். தக்காளியோட புளிப்பு, இல்லைனா நம்ம புளி கரைசல் இருக்கோம்ல அதோட புளிப்பு அதிகமாக இருக்கணும். மிளகாத்தூள் அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான். தனியாத்தூள் ரொம்ப கம்மியாக சேர்த்துங்க. தேங்காய் அரைச்சி போடுறீங்களே, அது கூட கொஞ்சமாக சோம்பு, 2 பல் பூண்டு, 1/2 பச்சை மிளகாய். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி புளி இது எல்லாமே கரைச்சி அரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுங்க. அதுலேயே கூட கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பும் போட்டுங்க. பாத்திரம், எண்ணெய், சோம்பு தாளிக்கிறீங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது நல்லா போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இங்கே தக்காளி இது வச்சுருக்கோம்ல, கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இது கூட போடுங்க. ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் மசாலா போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் போடுங்க. இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை வந்து வேக வச்சு வச்சுருப்போம்ல பருப்பு உருண்டை, அதுவும் இது கூட சேர்த்து பாருங்கள். பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சூர்யா. சூர்யாங்களா? ஆமா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கா. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருக்கேன், எனக்கு லைன் கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் உங்க கூட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. ரெசிபிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா ஷோ பார்த்து? உப்பு காரம் எதுவுமே சேர்ந்தாப்ல வர மாட்டேங்குது. பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சார், எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க வந்து பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா. இன்னைக்கு என்ன சமையல்மா வீட்ல?
போடுங்க, மிளகா தூளை போடுங்க, உப்பு போடுங்க, அவ்வளவுதான். மிளகா தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கே உப்பு, பாதி மிளகா தூள் மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம மசாலா பிரியாணி மசாலா வேற மிளகா தூள் போடுவோம்ல, அதனால இதில் பாதி மிளகா தூள். திரும்பவும் சொல்கிறேன், சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் நல்லாவே ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக இந்த புளிப்பு, இந்த உப்பு, உரப்பு மூணுமே அந்த சிக்கனில் இருந்தாலும் சரி இல்லை மட்டனில் இருந்தாலும் சரி சேர்ந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்தாவே போதும். கொஞ்சமாக தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக கூட வெந்துடும் மட்டனு சிக்கன்லாம், ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணதால. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ஷெஃப், சூப்பரான ரெசிபிலாம் எங்களுக்கு சொன்னீங்க. இப்போ எங்களுக்கு அழகாக ஒரு டிப்ஸ் சொன்னீங்க. கண்டிப்பாக டிப்ஸ் ரெடியாக இருக்கு, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அவ்வளோ ரெடியாக இருக்கு. ஆமாம், ஏன்னா இது வந்து நம்ம கீரை ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் சொன்னோம்ல, அதில் வந்து ஒரு டிப்ஸ் விட்டு போச்சு. சூப்பர் ஷெஃப். இப்போ எப்படின்னா கீரை சாதம் நம்ம பண்ணுறோம்ல, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணும்போது கீரை சாதம் பண்ணும்போது குலைவாக ஆகிடும், ஏன்னா சீக்கிரம் கீரை வெந்துடும்ல. அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கீரையை கட் பண்ணிட்டு நல்லா கழுவிட்டு வடிகட்டியில் போட்டுருங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கீரை பொரியலாக இருந்தாலும் செஞ்சு பாருங்களேன், கீரைலாம் தனித்தனியாக இருக்கும். சாதத்துக்கு கீரை சாதம் சொன்னானே, இந்த மாதிரி கூட செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸ்டார்டிங்கில் சொன்ன கீரை சாதம்க்கு எண்டில் வந்து ஒரு ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டீங்க. ஆமாம், ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான டிப்ஸ் சொன்னதுக்கு. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.